உள்ளூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணுங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆட்டுக்கால் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் வந்து ஆட்டுக்கால் போட்டுக்கோங்க. ஆட்டுக்காலில் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா விசில் நிறைய வைக்கணும், அதுக்காக கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஆறு விசில் வரட்டும். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம், தாளிக்க. அடுத்தது ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், பெப்பர் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கால் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு ஸ்பூன் போதும். பிரிஞ்சியில் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை போட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். லைட்டாக சூடு ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்பிளி வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்பிளி வச்சு அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வதங்கிறதுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வேக வச்சுருந்த அந்த ஆட்டுக்காலை அதில் சேர்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியோடு எல்லாம் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் கலரை விட்டுக்கோங்க. ரொம்ப அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததை போட்டு நல்லா கலரை விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரை விட்டுக்கோங்க. நம்ம காரம் இதில் எதுவும் சேர்க்கல, வெறும் அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டோட காரம்தான். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு இது ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போது பாயா நல்லா கொஞ்சம் கலரை விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், நம்ம பச்சை மிளகாய் காரம்தான் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் தான் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன், இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த மிளகுத்தூள் ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது அப்பம் இடியாப்பம் இது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ளூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.